360 செய்திகள். லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்டார் 324 பி 1 சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ஆவாரம்பாளையம் கோ இந்தியா ஹாலில் நடைபெற்ற லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்டார் 324 பி 1 சார்பில் புதிய தலைவர் பதவியேற்பு விழா நடைபெற்று பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக லயன் வெங்கடகிருஷ்ணன் பதவியேற்றுக் கொண்டார். மேலும் புதிய நிர்வாகிகளும் இவருடன் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் முக்கிய பொறுப்பான செயலாளர் பதவியினை ஸ்ரீஹரிக்கு புதிய தலைவரான வெங்கடகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பொருளாளராக லயன் ரவிச்சந்திரன் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் இச்சங்கத்தின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் லயன்ஸ் கிளப் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை 2019-20 ஆண்டிற்குள் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் புதியதாக பதவியேற்ற வெங்கடகிருஷ்ணன் தெரிவித்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் சமீபத்தில் கனமழை காரணமாக உதகமண்டலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உதவும் வகையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதனை நினைவு கூறும் விதமாக நிகழ்ச்சியின் இறுதியில் உதகை மலைவாழ் மக்களின் பாரம்பரிய படுகரியின நடனம் நடைபெற்றது. இதனை அனைவரும் வியந்து ரசித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முதல் நிலை மாவட்ட ஆளுநர் லயன் MJF கர்ணபூபதி, இரண்டாம் நிலை மாவட்ட ஆளுநர் MJF லயன் கருணாநிதி மற்றும் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அந்த வருஷம் மட்டும் ஒரு 96 லட்சம் ரூபாய்க்கு எஸ்பி வேலுமணி சாரை வச்சு எந்த கிளப்பும் பண்ணாத லெவல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். பட் அது ஸ்பாட்லைட் ஆகல. ஸோ நமக்கு வந்து முதல்ல ஒரு ஸ்பாட்லைட் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு போஸ்டிங்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் போஸ்டிங் எடுத்திருக்கோம். அதை நம்ம இந்த கிளப்பு இந்த வருஷம் பிரசிடெண்ட்டாக நான் பதவி ஏற்கிறேன். எனக்கு இந்த பொறுப்பை எங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ்லேருந்து எனக்கு இந்த பதவியை கொடுத்த சங்கர் நாராயண் சார், சைஃபுதீன் சார், கமலக்கண்ணன் சார், விக்னேஸ்வர் ராஜா சார், சங்கர் நாராயண் சார் எல்லாருக்கும் நான் இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போன வருஷம் நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடப்பாக எல்லா விஷயத்தையும் பண்ணி முடித்தோமோ அந்த லெவலுக்கு ஈடுகொடுக்குற மாதிரி இந்த வருஷம் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஹங்கர் ரிலீஃப், அது போக இன்றைக்கி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லேக்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே இன்றைக்கி நடக்க போகுது. இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக் 324 B1 டிஸ்ட்ரிக் கவர்னர் திரு கர்ணபூபதி சார் வராரு. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனோட நேஷ்னல் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜெயபாலன் சார் வராரு. அப்புறம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் ஜென்ரல் செக்ரட்டரி திரு வசந்த் சார் வராரு. ஸோ இந்த மாதிரி அவங்க முன்னிலையில் இன்றைக்கி நான் பதவியேற்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் நமக்கு எங்கே ஒரு நீட் இருந்தாலும் அங்கே லைன் இருப்பாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி எங்கள் கிளப்பு இந்த வருஷம் இருக்குங்கிறத நான் பெருமையுடன் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஃபியூச்சர் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னலில் அவங்க சொல்கிறதுக்கு வருஷம் இப்போ பிரசிடெண்ட்டாக பதவியேற்கிறவங்க என்ன பண்ணணுங்கிற லிஸ்ட் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னரும் ஒரு பிளான் வச்சுருக்காரு, அதையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் எங்களோட கிளப் கவர்னர் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகலான்னு இருக்கோம். எங்களோட ஃபுல் விஷயங்களும் டைரக்டரிக்கு விட்டுருக்கோம், டைரக்டரிகளை தரோம், அதை நீங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.